ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான மக்களுக்கு தொழிலை அளிப்பதாகவும் நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட துறையாகவும் கைத்தறி துறையை அறிவித்து அந்த கைத்தறி தினத்தின் வாயிலாக நாட்டினுடைய மக்களுக்கு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். எந்த அரசாங்கத்தின் திட்டங்களாக இருந்தாலும் மக்களுடைய பங்களிப்பு ஈடுபாடு இதை அதிகப்படுத்துவதன் வாயிலாகத்தான் அந்த திட்டம் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கோவையிலே மக்கள் சேவை மையத்தின் வாயிலாக 40 கல்லூரிகளில் மாணவிகளுக்கான முதல் கட்ட ஆடை அணிவகுப்பு போட்டியை நடத்தியிருக்கிறோம். முழுவதுமாக கைத்தறி உடையை அணிந்து பாரம்பரிய உடையில் வருகின்ற அணிவகுப்பு போட்டி இன்று இறுதி சுற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. 20,000 மாணவிகளை கைத்தறி தினத்திற்காக நாங்கள் தொடர்பு கொண்டோம். 1,500 மாணவிகள் இதில் உற்சாகமாக பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைய இறுதிப் போட்டியில் 3 மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு வழங்க இருக்கிறோம். இளைய தலைமுறையிடம் கைத்தறியை பற்றி எடுத்துச் செல்வதும் அவர்களை கைத்தறி அணிய வைப்பதன் வாயிலாக நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்வதும் இம்மாதிரியான போட்டிகளுடைய நோக்கமாக நாங்கள் கருதுகிறோம். இல்லை, கோவை மாவட்டத்தில் மட்டும்தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இதுதான் முதல் முறையாக நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கு போட்டியில் கலந்து கொண்ட மாணவிகள் இதுவரைக்கும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கைத்தறி அப்படிங்கிற ஒன்றை தனியாக தேடி பார்த்து வாங்கியதில்லை. நாங்கள் இதற்காக கைத்தறியை பற்றி அறிந்து கொண்டோம். இந்த போட்டியில் வெறும் ஆடையை அவர்கள் தேர்ந்தெடுப்பது அணிகின்ற விதம் மட்டுமல்ல, கைத்தறியை பற்றி அவர்களிடம் கேள்வி கேட்டு அவர்களுடைய கைத்தறி அறிவை பற்றியும் சோதிக்கிறோம். அதனால் ஒன்று, கைத்தறியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் ஊக்குவிக்கப்படுகிறது. ரெண்டாவது, கைத்தறி இன்றைய நெசவாளர்களுடைய வாழ்க்கை நிலையை பற்றி தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எங்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்கின்ற எண்ணமும் அவர்களுக்கு பிறக்கிறது. இதன் வாயிலாக குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அதிகமாக நெசவாளர்கள் இருக்கின்ற பகுதி, அந்த நெசவாளர்களுக்கு போன கைத்தறி தினத்தன்று, சென்ற கைத்தறி தினத்தன்று கைத்தறி நெசவாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தை எடுத்துச் செல்கின்ற நோக்கிலே சிறுமுகையிலே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். அதற்கு பின்பாக நெசவாளர்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் எடுத்துச் செல்வதற்காக இந்த மக்கள் சேவை மையம் பணியாற்றி கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக நூல் வங்கி, ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நூல் வங்கியை உருவாக்கி தருவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. அந்த நூல் வங்கியை ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் எடுத்துச் செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் குரல் கொடுத்திருக்கிறது. அதற்காக அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல நெசவாளர்களுக்கு அவர்களுக்கான மானிய தொகையுடன் கூடிய பல்வேறு கடனுதவி திட்டங்கள், அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கென்று இருக்கக்கூடிய திட்டங்கள், இவற்றையெல்லாம் பெரிய அளவிலே ஒரு விழிப்புணர்வு மற்றும் திட்டங்களை எடுத்துச் செல்வதன் வாயிலாக செய்ய முடியும் என நம்புகிறோம்.